வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் மதன். உக்ரைனில் ரஷ்யா ஒரு யுத்தத்தை ஆரம்பித்த பின் ஆரம்ப வாரங்களில் கைப்பற்றப்பட்ட கெர்சன் பிராந்தியத்தில் மிகப்பெரிய அளவிலான மோதல்கள் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். இருதரப்பும் அங்கே தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் குறிப்பிட்டிருந்தோம். ரஷ்ய ராணுவம் ஏராளமான டேங்களை, கவச வாகனங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களை அந்த பிராந்தியத்தை நோக்கி நகர்த்த தொடங்கியது பற்றியும் குறிப்பிட்டிருந்தோம். கெர்சன் பிராந்தியத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் ரஷ்ய ராணுவத்திற்கு மேலதிக துருப்புக்கள் மற்றும் இராணுவ சாதனங்கள் அவசியம். கடந்த 24 மணி நேரத்தில் ரஷ்யாவிலிருந்து ஏராளமான இராணுவ சாதனங்கள் உக்ரைனுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. நேற்று முழுவதும் உக்ரைனின் மெலிட்டோபோல் நகரில் ரஷ்ய இராணுவ சாதனங்கள் ஏராளமாக போயிறங்கின. மெலிட்டோபோல் நகரம் ரஷ்ய இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த நகருக்கு போய் இறங்கியுள்ள இராணுவ சாதனங்களையும் துருப்புகளையும் இப்போது கெர்சன் பிராந்தியத்திற்குள் அனுப்ப வேண்டும். ஆனால் அதில் இப்போது ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய துருப்புகளும் இராணுவ சாதனங்களும் கெர்சன் பிராந்தியத்திற்குள் செல்ல வேண்டுமென்றால் அங்கு இயற்கையான தடை ஒன்று உள்ளது. அதுதான் டெனிப்ரோ 6. இப்போது திரையில் தோன்றும் வரைபடத்தை நீங்கள் பார்த்தால் அங்குள்ள சூழ்நிலை சுலபமாக புரிந்துவிடும். வரைபடத்தில் நீல நிறத்தில் உக்ரைனுக்கு குறுக்காக ஓடுவதுதான் டெனிப்ரோ 6. டெனிப்ரோ 8 தாண்டித்தான் கெர்சன் பிராந்தியத்திற்குள் துருப்புகளையும் இராணுவ சாதனங்களையும் ரஷ்யாவால் அனுப்ப முடியும். அந்த ஆற்றை கடப்பதற்கு 4 பாலங்கள் உள்ளன. அவற்றில் ஒரு பாலம் மிக சிறியது. மீதி 3 பாலங்களின் மீதும் தான் உக்ரைன் ராணுவம் இப்போது தாக்குதல்களை நடத்த தொடங்கியுள்ளது. மெலிட்டோபோல் நகருக்கு போய் இறங்கிய ரஷ்ய ராணுவ சாதனங்களும் துருப்புகளும் கெர்சன் பிராந்தியத்தை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்த நிலையில் தேக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பாலத்தை கடக்க முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் வீதிகளில் நீண்ட வாகன தொடரணிகளாக ரஷ்ய ராணுவ வாகனங்கள் இப்போது சாலைகளில் காத்திருக்கின்றன. ரஷ்ய ராணுவத்திற்கு இது மிகவும் ஆபத்தான விஷயம். வாகன தொடரணி வீதியோரத்தில் காத்திருக்கும் போது உக்ரைன் ராணுவம் தாக்கலாம். உக்ரைன் தலைநகரை கைப்பற்ற சென்ற ரஷ்ய ராணுவம் கியூவுக்கு வடக்கே வீதிகள் நின்ற போதே ரஷ்ய வாகன தொடரணி 70% அழிக்கப்பட்டது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் யுத்தம் 3 நாட்களில் முடிவடைவதாக திட்டமிடப்பட்டு 6 மாதங்களாக நடப்பதன் காரணமும் அந்த அழிவுதான். கெர்சன் பிராந்தியத்தில் உள்ள களமுனையில் உக்ரைன் ராணுவத்திற்கு கை கொடுப்பது அமெரிக்க மற்றும் மேலை நாடுகளால் கொடுக்கப்பட்ட M142 ஹைமாஸ் பல்குலல் ராக்கெட் ஏவிகள்தான். இதற்கு முன் உக்ரைன் ராணுவத்திடம் இருந்த ஆட்லர் செல்களை வைத்துக் கொண்டு டெனிப்ரோ ஆற்றின் மீது இருந்த பாலங்களை தாக்க முடியாத தொலைவில் உக்ரைன் ராணுவம் இருந்தது. உக்ரைனிடம் உள்ள ஆட்லர் சிஸ்டங்களில் வீச்சு 32 முதல் 40 கிலோமீட்டர் மட்டுமே. இப்போது உக்ரைன் கைகளுக்கு போய் சேர்ந்துள்ள M142 ஹைமாஸ் பல்குலல் ராக்கெட் ஏவிகளின் வீச்சு 80 கிலோமீட்டர். இதனால் டெனிப்ரோ ஆற்றின் மேல் உள்ள பாலங்கள் மீது உக்ரைன் ராணுவம் தாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தாக்குதல்களை துல்லியமாக நடத்த முடியும். ஆற்றை கடக்கும் பாலங்களில் பெரிய அளவிலான பாலம் ஆண்டனோஸ்கி பாலம்தான். உக்ரைன் ராணுவம் அந்த பாலத்தை தாக்கி முழுமையாக உடைக்க விரும்பவில்லை. அதற்கு காரணம் பொதுமக்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு விடும். இதனால் அவர்கள் ஆரம்பத்தில் செய்தது என்னவென்றால் அந்த பாலத்தின் வெவ்வேறு பகுதிகளில் உடைப்புகளை ஏற்படுத்தினார்கள். அப்படியான சூழ்நிலையில் சிறிய கார்கள் போன்ற வாகனங்களால் அந்த பாலத்தில் செல்ல முடியும். எடை அதிகமான இராணுவ வாகனங்களை அந்த பாலம் தாங்காது. அப்படியிருந்தும் ரஷ்ய ராணுவம் அளவில் பெரிய வாகனங்களை அந்த பாலத்தில் கொண்டு செல்லாமல் எடை குறைவான வாகனங்கள் மூலம் துருப்புகளையும் சில இராணுவ சாதனங்களையும் கெர்சன் பிராந்தியத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். நேற்று M142 ஹைமாஸ் சிஸ்டத்தின் மூலம் 8 தடவைகள் அந்த பாலத்தை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டன. இப்போது அந்த பாலத்தை பார்த்தால் அதில் சிறிய அளவிலான வாகனங்கள் போவது கூட கடினமான காரியமாக இருக்கும். நடந்துதான் பாலத்தை கடந்து செல்ல வேண்டும்.
ஆற்றின் மேலுள்ள ஆண்டினோஸ்கி பாலத்தை தவிர வேறு இரண்டு பாலங்களும் இராணுவ வாகனங்கள் செல்லும் வகையில் இருந்தன. அந்த பாலங்களின் பெயர் டாரிஸ்கி மற்றும் ககோவ்ஸ்கி பாலங்கள். அவற்றின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல்களை நடத்தி ரஷ்ய ராணுவ போக்குவரத்தை முடக்கியுள்ளது. ரஷ்ய ராணுவம் இப்போது இந்த பாலங்களை சீர்படுத்தி போக்குவரத்துக்காக தயார்படுத்த வேண்டும், அல்லது ஆற்றுக்கு குறுக்கே தற்காலிக பாலங்களை அமைக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் மேலதிக துருப்புக்களை ஹெர்சன் பிராந்தியத்திற்கு அவர்களால் அனுப்பி வைக்க முடியும். அதை ரஷ்ய ராணுவத்தால் செய்ய முடியாவிட்டால் ஹெர்சன் பிராந்தியத்திற்கான வளங்கள் பாதை உடைக்கப்பட்டு விடும். ஹெர்சன் பிராந்தியம் கிழக்கு உக்ரைனில் இருந்து துண்டிக்கப்பட்டு விடும். கெர்சன் பிராந்தியத்தின் வடபகுதியில் இப்போது உக்ரைன் ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு வடக்கேயும் மேற்கேயும் உள்ள பகுதிகள் எல்லாமே உக்ரைன் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள். ரஷ்ய ராணுவம் பின்வாங்கி நகர்வதென்றால் கிழக்கு நோக்கியோ அல்லது தெற்கு நோக்கியோ நகர வேண்டும். இந்த இரண்டு திசைகளிலும் குறுக்கே டெனிப்ரோ ஆறு ஓடுகிறது. ஆற்றுக்கு குறுக்கேயுள்ள பாலங்கள் தான் இப்போது குறிவைக்கப்படுகின்றன.